நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. இது ஃபாசிஸ்ட் ஆர் ஃபாசிஸ்ட் லைக் பாலிடிக்ஸ் தான் இவங்க பண்றது. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கருத்து எல்லாம் பேசுறவங்க எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறது. சுதந்திரமாக இயங்கும் ஜனநாயக அமைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் உடைக்கிறது. நாஜி ஜெர்மனியில நடந்த எல்லா விஷயங்களும் பண மதிப்பீட்டு இழப்பீட்டு ஹிட்லர் பண்ணது தான். ஸோ அங்க பண்ண எல்லா விஷயங்களும் இங்க பண்றதுனால மேபி ஒரு ஃபைவ் இயர் டென்யூர்ல 100% நம்ம அந்த லெவலுக்கு ரீச் பண்ணிடுவோம். அந்த பார்லிமெண்ட் என்டையர் பாத்வேவே உடைச்சிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ராஜ்பத்தை நீ கம்ப்ளீட்டா உடைச்சு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. புது பார்லிமெண்ட் தானே கட்டுறாங்க. புது பார்லிமெண்ட் இல்ல, சிம்பிளே உடைக்கிறாங்க. இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு பழைய அடையாளங்கள் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுக்கிறதா தான் அது. ஒரு ஹிட்லரும் அதெல்லாம் பண்ணாப்ல. படம் மட்டும் 4 படம் எடுத்தார் ஹிட்லர். யூதர்களிடம் ஜெர்மானியர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்றத காட்டுற படங்கள், அந்த 4 படங்களும் ஜெர்மனி பூராக காட்டப்பட்டது. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த அரசாங்கமும் படங்களை எடுத்து ஊருவராக கொண்டு போய் காட்டுகிறது. ஸோ இது ஒரு ஃபாசிச அரசாங்கம் இல்லாமல் என்ன ஆட்சியில நாங்க இருக்கணும். நாங்க நினைக்கிற அந்த கட்டமைப்பு வரணும் சமுதாயத்துல. அந்த கட்டமைப்புல சமத்துவம் இருக்கக்கூடாது. இருந்துக்கலாம், நீங்க இருந்துக்கலாம், ஆனா உன் பொசிஷன் எதுவோ, நீ தரையிலன்னா நீ தரையில, நான் சேரலன்னா நான் சேரல. இந்தியா மாதிரி ஒரு நாடு ஒரு ஃபாசிச நாடாக, அதாவது ஃபாசிச அரசாங்கம் இந்தியாவில் உட்கார்ந்தா தெருக்கு தெரு சிவில் வார் வரும். இந்தியா வந்து ஒரு சுடுகாடை தான் மாறும். இப்போ இங்கே இருக்க பாஜக தலைவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். டெய்லி பேசிஸில் இவர்கள் இப்படி, அவர்கள் இப்படி, இவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள், அவர் ஹிஜாப் போட்டிருக்காங்க, அவங்க இதெல்லாம தாங்க கேள்வி. தமிழ்நாடுன்னு ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் பேசுகிற மன் கி பாத் எனக்கு புரியல. நீ என்ன விஷத்தை கேட்குறியோ எனக்கு புரியல. நான் எந்த அளவுக்கு நான் விழ முடியும்? அதுக்கு தான் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஏஜெண்ட்டாக ஒருத்தர் அனுப்புகிறாங்க, நீ போய் அந்த வேலையை பாருன்ட்டு. ஸோ உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்றது ஒரு ஃபாசிச ஆட்சி அப்படின்னு நிறைய விமர்சனங்களை பார்க்க முடியுது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஒரு முன்னாள் அரசு அதிகாரியா? இது ஃபாசிஸ்ட் ஆர் ஃபாசிஸ்ட் லைக் பாலிடிக்ஸ் தான் இவங்க பண்ணுறது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்ல வந்து ஒரு இமேஜினரி வில்லன் ஆர் தி அதரிங்னு சொல்லுவோம். ஒரு பாப்புலேஷனில் ஒரு ஐடென்டிஃபையபிள் மைனாரிட்டியை வந்து ஒரு வில்லனாக மாற்றுவாங்க. அது இந்தியாவில் இருக்கா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அறிவு சார்ந்த மக்கள் யாராக இருந்தாலும் கூட அறிவு சார்ந்த விஷயங்களை எதிர்ப்பாங்க. அறிவு சார்ந்த மக்கள்லாம் ஒரு எலீட்டு குரூப்பு, இவங்க ஒரு கரப்ட் எலீட்டு குரூப்புன்ற ஒரு ப்ரொபகேண்டாவை அவிழ்த்து விடுவாங்க. அது இந்தியாவில் இருக்கான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ், அதோடைய நீட்சியாக யூனிவர்சிட்டிஸ் மாணவர்கள் இந்த இடத்துலலாம் வந்து இந்த எதிர்குளர்களோ இல்லை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வியூ பாயிண்ட் வரும்போதோ அதை இவங்களுக்கு பிடிக்காது. அதனால் எல்லா இடத்துலையுமே ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்ஸ் முதல்ல அடித்தது வந்து யூனிவர்சிட்டி தான். இந்தியாவில் நீங்கள் அடித்தாங்களா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராபகேண்டா சேனல்ஸ், ப்ராபகேண்டா லெவல்ஸ், இது எல்லாமே வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போவாங்க. எஸ்பெஷலி மீடியா, இந்த இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம் ஒரு ஜனநாயகத்தில், மீடியாவாக இருக்கட்டும், நீதித்துறையாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒருதலை பட்சமாக செயல்பட ஆரம்பிக்கும். அவருடைய நிலையை தாண்டி செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி செயல்படுற அதிகாரிகளை மட்டும் வச்சுப்பாங்க, மற்றவங்க எல்லாரையுமே கொண்டு போயிடுவோம், அங்கேருந்து விலக்கிடுவாங்க. இதுவும் நீங்கள் இந்தியாவில் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபாசிஸ்ட் ஸ்ட்ரக்சர்னால் நம்ம நாஜி ஹிட்லரை சொல்லுவோம், ஜெர்மனியில் சொல்லுவோம். ஏன்னா அங்கே தான் போய் ஹோலோகாஸ்டில் முடிஞ்சது. ஸோ அந்த மைனாரிட்டியை வந்து இந்த மெஜாரிட்டிக்கு எதிராக ஒரு வில்லன்களாக அதை வந்து ஒரு பிம்பமாக கிரியேட் பண்ணி அதில் ஒரு லெவலுக்கு தாண்டி கொண்டு போவாங்க. ஸோ அவங்க எடுத்து வைக்கிற எல்லா அஜெண்டாவுமே வந்து அதை நோக்கி தான் இருக்கும். அந்த மைனாரிட்டியை எப்படி வில்லன்களாக காட்டுவது என்பது. ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு காலகட்டத்தில் டீஹியூமனைசேஷன் சொல்லுவோம். அந்த ஒரு மனிதர்களுடைய நிலையிலேருந்து மனிதர் நிலையை கீழே போயிடும். அப்போ அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள் இதெல்லாமே வேறு மாதிரி இருக்கும். பூ, காக்ரோச், பூச்சிகள் அப்படிலாம் பேசுவாங்க. இது அமித்ஷா அதோட பேசினார். இப்போ என்ஆர்சிசியே வரும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொன்னாங்க. இதுவும் பாசிசத்தில் முக்கியமான ஒரு விஷயம். அந்த மைனாரிட்டியை காட்டணும், அவங்க தனியாக வேறுபடுத்தி காட்டணும். அப்புறம் அவங்களுக்கு அது அடுத்த கட்டமாக அவர்களை கீழ்நிலைப்படுத்தும் சட்டங்களை ஏற்றுவார்கள். நீங்கள் இங்கெங்கே போகலாம், இந்தந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போகக்கூடாது, இங்கெங்கே நீங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி நீங்கள் திருமணங்கள் செய்யலாம், திருமணங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் சட்டங்கள் அங்கே பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவிலையும் வந்து எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. இந்திய குடிமக்கள் எல்லாரையும் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. அது ஒரு போராட்டம் வந்து அது நின்று போச்சு, அது வேறு விஷயம்.
ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே காப்பி புக்காக அங்கே நடந்த மாதிரி தான் எனக்கு. எதோட காப்பி புக்? நாட்சி ஜெர்மனியில் நடந்த எல்லா விஷயங்களும் பண மதிப்பீட்டு இழப்பீட்டு சேர்த்து சொல்கிறேன். டிமானிட்டைசேஷன் கூட ஆமாம் நாசிரிஜம்லேருந்து காப்பி ஹிட்லர் பண்ணது தான். ஸோ அங்கே பண்ண எல்லா விஷயங்களும் இங்கே பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்கள் இது வேறு எப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். கண்டினியூஸாக ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை இவர்கள் வில்லன்கள் என்று படம் பிடித்து காட்டுகிறது. படம் பிடித்து படத்தை இயக்கி அதை வேறு ஊர் ஊராக போய் டூரிங் டாக்கிஸ் மாதிரி போட்டு காட்டுறாங்கன்னா அப்போ இவங்க யார்? இது என்னுடைய கேள்வி. இது ஃபாசிஸ்ட் லைக்னு சொல்லாமல் நீங்கள் என்னன்னு சொல்வீங்க? அப்போது நீங்கள் ஜெர்மன்லேயோ அல்லது மற்ற ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்ட அந்த ஃபாசிச போக்கு இந்தியாலையும் தென்படுதுன்றீங்க. ஆமாம். ஆனால் அங்கெல்லாம் பார்லிமெண்ட்டே எரிச்சாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. எதிர்த்து பேசவே முடியாது. இப்போ ஹிட்லரை எதிர்த்து ஜெர்மனில் யாரும் செயல்பட்டுருக்கவே முடியாது அந்த போர்லாம் ஆரம்பித்த பிறகு. இப்படியான நிலைமையெல்லாம் இந்தியாவில் அந்த காலகட்டம் வரும்ன்றேன். அதுக்கான எல்லா சிக்னல்ஸும் இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இவங்களை எதிர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு இடி சிபிஐ இதெல்லாம் வரும். இடி சிபிஐயோட வேலை என்ன? மத்திய அரசாங்கத்துக்கு அடியால் வேலை பார்க்குறது தான் என்ன? இன்றைக்கி வரும். இன்றைக்கி வந்து இவர்களை எதிர்த்து யார் பேசினாலும் அவங்க சிறைகள் போவார்கள். அப்புறம் அவங்க மேலே யூஏபிஏ பாயும். இதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயமா இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்லிமெண்ட்டை எரிச்சாங்க அதெல்லாம் ரொம்ப லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வந்தது. இந்தியாவிலையும் அதுக்கான காலகட்டங்கள்லாம் நான் வரும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க செய்கிற முக்கியமான விஷயங்கள் ரெண்டு மூணு இருக்குது. ஒன்று, இந்த கருத்து எல்லாம் பேசுகிறவங்கள எல்லாத்தையும் உள்ள தூக்கி போடுறது. நல்லா கருத்தாக பேசுகிறவங்க உள்ள தூக்கி போடுறது ஒன்று. ரெண்டாவது, இந்த சுதந்திரமாக இயங்கும் ஜனநாயக அமைப்புகள் இருக்குல்ல அதெல்லாம் உடைக்கிறது. அதை உடைச்சிங்கன்னா உங்களுக்கு ஜனநாயகம் உடைச்சிது. இது அவங்க ரெண்டாவது அவங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து இப்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு ரெண்டு மூணு மேபி ஒரு ஃபைவ் இயர் டென்யூரில் 100% நம்ம அந்த லெவலுக்கு ரீச் பண்ணிவிடுவோம். நீங்கள் பார்லிமெண்ட்டை எரிச்சாங்கல்ல அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது. இன்றைக்கி அந்த பார்லிமெண்ட் என்டையர் பாத்வேவே உடச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ராஜ்பத்தை நீ கம்ப்ளீட்டாக உடச்சி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. புது பார்லிமெண்ட் தானே கட்டுறாங்க. புது பார்லிமெண்ட் இல்லை, சிம்பிளே உடைக்கிறாங்க. சிம்பிள் எடுக்கிறாங்க. அடையாளங்கள்னு ஒரு இந்திய ஜனநாயகத்துடைய ஒரு பழைய அடையாளங்கள்னு இருக்கும்ல, அது எல்லாத்தையும் எடுக்கிறதா தான் அது. ஒரு ஹிட்லரும் அதெல்லாம் பண்ணாப்புல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாப்புல. புத்தகங்களையெல்லாம் எரித்தார். புத்தகங்களை எரித்தார். ஆனால் ஒரு விஷயம் அவர் பண்ணார், படம் மட்டும் 4-5 படம் எடுத்தார் ஹிட்லர். எல்லா துறையையும் நிறுத்தினவர் படத்துறைன்னு ஒன்று உருவாக்கி, அதுக்கு கோபல்ஸ்னு ஒரு மினிஸ்டர், ப்ரோபகேண்டா அப்படின்ற பரப்புரைக்காக ஒரு மினிஸ்டர். கோயபல்ஸ்ன்ற வார்த்தை தான் இன்னமும் பயன்படுத்துவோம் நிறையா. கோயபல்ஸ் வந்து 4 படம் எடுத்தாப்புல. அந்த 4 படங்களும் ஜெர்மனி பூராக காட்டப்பட்டது. அதில் முதல்ல இருந்த படங்கள்லாம் எப்படிப்பட்ட படங்கள்னா, ஜெர்மனியோட ஒரு பெருமையை பேசும் படங்கள். யூதர்களிடம் ஜெர்மானியர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்றதை காட்டுற படங்கள். போர் மூண்டு போர் வந்து எல்லாம் பாலாக போகிற நிலைமைக்கு வந்தவுடனே இன்னும் 2 படம் எடுத்தாங்க. அது என்ன படம்னா, காமெடி படம். ஏன்னா ஜனங்க போரில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதான், ஜனங்க வந்து இந்த காமெடியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இந்த அரசாங்கமும் படங்களை எடுத்து ஊராக கொண்டு போய் காட்டுகிறது. எங்கே உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுன்னு நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு ஃபாசிச அரசாங்கம் இல்லாமல் என்ன? ஆனால் எலெக்ஷன்ஸ்லாம் அவங்க தானே ஜெயிக்கிறாங்க. ஹிட்லரும் தான் ஜெயிச்சாரு. ஜெயிப்பாங்க. இது நீங்கள் வந்து ஒரு நாள் போயிட்டு அந்த பார்லிமெண்ட்டை சுற்றி இராணுவத்தை போட்டு பிடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து கூ அட்டம்ப்ட்னு பேர். ஆனால் பெரும்பான்மையினரை மனசெலவை அறிவு செலவை செய்து அவர்களின் ஓட்டை நீங்கள் எடுத்து ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு தான் ஃபாசிசம்னு பேர். இப்போ நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தேன், ரெண்டு குரூப் சண்டை போட்டுச்சுன்னா என் வேலை என்ன வரணும்னா, ரெண்டு பேரையும் போய் நிறுத்திட்டு இவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, நீ சண்டை போடணுன்னா என்கிட்ட போடுன்னுவேன். உங்ககிட்ட நான் சொல்லுவேன், உங்கள் உனக்கு சண்டை போடணும்னா என்கிட்ட போடு. நீங்கள் ரெண்டு பேரும் என்கிட்ட சண்டை போடுங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் சண்டை போட்டுக்கூடாது. இதுதான் என்னுடைய அப்ரோச்சாக இருக்கும். அதனால தான் நான் இவங்களையும் அடிப்பேன், அவங்களையும் அவங்க லாட்டி சார்ஜ் பண்ணுவேன், ரெண்டு பேரையும் பிரித்து விடுவேன். என்ன சண்டை இருந்தாலும் நீ என்ன சொல்லு. அன்றைக்கி சாயங்காலம் என்ன பண்ணுவோம்னா, போலீஸ் ஆரதகம்னு பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க, பேசட்டும், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சண்டை போட்டுக்காது, நீங்கள் சண்டை போடக்கூடாது. அதுதான் ஒரு பிரின்சிபல் ஆஃப் கவர்னன்ஸ். ஃபாசிஸ்ட் அரசாங்கங்கள் மட்டும்தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டால் தூரம் இருந்து பார்ப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் சேர்த்து ஊற்றுவோம். அதை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சண்டை போட்டுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து படத்தை போட்டு காட்டுறாங்க, சண்டை போட்டுக்கோங்க இந்தியா முழுக்க. நீங்கள் சண்டை போடாமல் இருந்தீங்கன்னா அவங்க அரசியல் எப்படி வேலை செய்யும்? இப்போ இங்கே இருக்க பாஜக தலைவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். டெய்லி பேசிஸில்
இவர்கள் இப்படி அவர்கள் இப்படி, இவர்கள் மதம் மாற்றம் செய்கிறார்கள், அவர் ஹிஜாப் போட்டிருக்காங்க, அவங்க இது போட்டிருக்காங்க, அது போட்டிருக்காங்க, இதெல்லாம தாங்க கேள்வி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மக்களை ஒருத்தர் மீது ஒருத்தர் திருப்புவது தான் இவருடைய வேலையை. மு க ஸ்டாலின் கூட பிரச்சார சமயத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இது ஒரு ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பாஜக அரசை விமர்சிச்சிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அப்போ எல்லோருமே இதை அப்படி பார்க்குறாங்களோ, பார்க்குற இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு நினைக்கலாமா? அப்படி தான் பார்த்து ஆகணும். ஏன்னா காரணமே இல்லாத நீங்கள் பண்ணக்கூடிய வேலைகள் எதுக்கு? நீங்கள் ஏதாவது ஒரு அதுக்கு என்ன டவுட் இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இஸ்லாமிய வெறுப்பு பரப்புறதுக்கு என்ன காரணம் இருக்குங்க சொல்லுங்கள். தமிழர்கள் யாராவது வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு பார்க்குறாங்களா? இல்லை. நீங்கள் நார்த் இந்தியாவில் அடிதடி இருக்குதுன்னு அதில் அங்கே போய் சொல்கிறாங்க, அந்த அரசியல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த அரசியல் பண்ண வேண்டிய வேலை என்ன இருக்குது? இங்கே நீங்கள் என்ன அரசியல் பண்ணணும்? அரசியல் பண்ணிங்கன்னா இங்கே பெரிய பிரச்சனை இருப்பது ஜாதி இல்லை வேறு விஷயம், அதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் நீங்கள் பேசுகிறதுக்கு எதுக்கு நீங்கள் இங்கே என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்குது? அப்போது உங்கள் அஜெண்டா ரொம்ப கிளியர். ஸோ அதனால் வந்து எல்லாரும் அதை ஃபாசிசமாக தான் பார்த்தாகணும், வேறு எப்படி பார்க்க முடியும்? இப்படி ஒரு விமர்சனத்தை வைக்கிறீங்க, இது ஒரு ஃபாசிஸ்ட் அரசாக மாறிட்டுருக்கு, போயிட்டுருக்கு, அதை நோக்கி போயிட்டுருக்கு, அல்லது ஃபாசிஸ்ட் அரசாக செயல்பட்டுருக்குன்றீங்க. அப்படி செயல்பட்டு இருந்தால் அது இந்தியாவுக்கு என்ன மாதிரியான அச்சுறுத்தல்னு பார்க்குறீங்க? இந்தியா மாதிரி ஒரு நாடு ஒரு ஃபாசிச நாடாக, அதாவது ஃபாசிச அரசாங்கம் இந்தியாவில் உட்கார்ந்தா இந்தியா வந்து ஒரு சுடுகாடாக தான் மாறும். ஏன்னா இங்கே தெருக்கு தெரு சிவில் வார் வரும். சிவில் வார் வந்து நீங்கள் ஒரு ஊருக்கும் ஒரு ஊருக்கும் வரலாம், ஒரு இனத்துக்கும் ஒரு இனத்துக்கும் வரலாம். இங்கே ஒரு தெருக்குள்ளேயே சிவில் வார் வந்துடும். மற்ற நாடுகள்லையாவது ஏரியாக்கு ஏரியா? ஆமாம், தெருவுக்குள்ளேயே. ஆமாம். ஏன்னா சாதி அடிப்படையில், சாதி அடிப்படையில், மதம் அடிப்படையில். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு நாலு வீடு கிறிஸ்டின் இருக்கும், ரெண்டு வீடு முஸ்லீம் இருக்கும், ஒரு பத்து வீடு இந்து இருப்பாங்க. நீங்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டையை முட்டி விட்டீங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளேயே இது நடக்காதா? இப்படி தான் வந்து 46-47 பிரிவினை நடக்கும்பொழுது, பார்ட்டிஷன் நடக்கும்பொழுது தெருக்கு தெரு கலவரம் நடந்தது. வங்காளத்துலேயும், பஞ்சாப்லேயும், ஈவன் சென்ட்ரல் இந்தியாவிலையும் நடந்தது. அந்த வடுவு ஆறாமல் தான் இன்னும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வடு ஏற்பட்டால் இவர்கள் இன்னும் வந்து 100 வருஷம் ஆட்சி பண்ணலாம்ன்றது அவருடைய எண்ணம். இப்படி ஒரு சண்டை ஏற்பட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஆட்சியில் நாங்கள் இருக்கணும். நாங்கள் நினைக்கிற அந்த கட்டமைப்பு வரணும் சமுதாயத்தில். அந்த கட்டமைப்பில் சமத்துவம் இருக்கக்கூடாது. இருந்துக்கலாம், நீங்கள் இருந்துக்கலாம், ஆனால் உன் பொசிஷன் எதுவோ, நீ தரையிலன்னா நீ தரையில, நான் சேரலன்னா நான் சேரல, அப்படி இருந்தால் சரி. அதான் அவங்களுடைய எண்ணம். ஸோ அதுக்கு தான் ஃபாசிசத்தை கையாளுறாங்களோ? கண்டிப்பாக, அது ஒரு டூல், ஒரு கருவி, அவ்வளோதான். இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், ஃபாசிசம், இந்தியன் ஃப்ளேவர் ஆஃப் ஃபாசிசம் ஆர் ஃபாசிசம் கூட பாம்பு மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை மாற்றிக்கும். பப்ளிக் ஒப்பீனியன் வேறு மாதிரி திரும்புது அப்படின்னும் பொழுது அப்சல்யூட் ஆட்சிக்கு வர வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. இதையும் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்க்கலாம். ஆனால் போக போக அதிகாரம் அவங்க கையில் வர வர அதை பண்ண மாட்டாங்க. அதிகாரம் வர வரைக்கும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது இவங்க யார் அப்படின்ட்டு. இப்போ தமிழகத்தில் அந்த ஃபேஸ் நடந்துட்டுருக்கு. ஒரு நாள் திடீர்னு முஸ்லீம்களுக்காக இவர்களே பேசுவார்கள், கிறைஸ்தவர்களுக்காக இவர்களே, உழைக்கும் வர்க்கத்துக்காக போராட்டம் பண்ணுறேன், விவசாயிகளுக்காக போராட்டம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க, ஏன்னா அப்போ தான் நுழையிறாங்களாம் உள்ள. ஒன்ஸ் அவங்க கண்ட்ரோல் எடுத்ததுக்கப்புறம் அந்த பேச்செல்லாம் வராது. இதுதான் ஒரு நேச்சர். இப்போ ஏற்கனவே பொருளாதார பிரச்சனைகள்ன்றீங்க, இதுக்கடையில் இது ஒரு ஃபாசிஸ்ட் அரசாக செயல்பட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த ரெண்டுமே ஒரு பெரிய விஷயமாக, ஒரு க்ரைசிஸாக மாறுச்சுன்னா அது மக்களை நேரடியாக எந்த அளவுக்கு பாதிக்கும்? நேரடியாக பல இடங்களில் பாதிக்கும். ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நாடு உருவான க்ரக்ஸே வந்து இந்த அக்செப்டன்ஸ் தான். அக்செப்டன்ஸுன்றத விட செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம், வேற்றுமையின் கொண்டாட்டம் தான் இந்தியா. அந்த வேற்றுமையின் கொண்டாட்டம் என்றைக்கு முடியுதோ தெருக்கு தெரு வந்து சிவில் வார் வந்துடும். சிவில் வார் வந்துடும், அடிதடி வந்துடும், அப்புறம் வியாபாரங்கள் தடையாகும். எங்கே ஒரு இடத்துல அமைதி இல்லையோ அங்கே எந்த விதமான பொருளாதாரமும் வளரப்போவதில்லை. ஸோ அப்சல்யூட், இந்த ஆப்கானிஸ்தான்லாம் ட்ரைபல் சண்டை நடக்கும் தெரியுமா? ஒரு ட்ரைப் இன்னொரு ட்ரைப் அடிச்சுட்டு இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் அடிதடியாகவே இருக்கும். அந்த நிலைமைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து விடுவோம். அதில் வந்து இந்த பெரிய கொலாட்ரல் டேமேஜ், கொலாட்ரல் டேமேஜ் அன்கன்ட்ரோலபிள், நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்தியா போன்ற ஜனப்பத்தொகை உள்ள நாட்டை நீங்கள் எங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இங்கே இருக்கிற லா என்ஃபோர்ஸ்மெண்ட் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஸ்ரீலங்காவது ஒரு இடத்துல ஆர்மியை விட்டு என்னென்னோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இங்கே அதெல்லாம் முடியாது.
ஏன்னா அவ்வளோ பெரிய மக்கள் தொகை, அவ்வளோ பெரிய மக்கள் தொகை. அதனால தான் சொல்கிறேன், இந்தியா வந்து இன் அ ப்ரிகேரியஸ் பொசிஷன். இந்தியா வந்து ஒரு டெலிகேட்டான ஒரு நாடு. அதை வந்து நீங்கள் இப்படி இப்படி அசிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இந்தியாவின் பன்முகத்தன்மை எது வரைக்கும் இருக்குதோ, பன்முகத்தன்மையை எவ்வளோ தூரம் நம்ம வளர்க்குறோமா மக்களாகிய நாம், இதிலிருந்து நம்ம தப்பிக்கலாம். இந்த கொலாட்ரல் டேமேஜ் ஆமாம், நீங்கள் இன்றைக்கி நீங்கள் தப்பிக்க வேண்டியது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தான், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் தப்பிக்க வேண்டியது உங்கள் எதிரி யாருன்னு கேட்டால் அரசாங்கம் தான். இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அரசாங்கம் விரிக்கும் வலையில் விழக்கூடாது. அரசாங்கத்துக்கிட்ட இருந்தால் நீங்கள் மக்களை காப்பாற்றணும், அப்படி தான். ஆனால் இந்தியா காப்பாற்றிக்கும்ன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது, ஏன்னா அதோடைய பன்முகத்தன்மை அந்த மாதிரி. இப்போ இந்தி தமிழ்நாடுன்னு ஒன்று எடுத்துக்கோங்க, நீங்கள் பேசுகிற மன் கி பாத் எனக்கு புரியல, நீ என்ன விஷயத்தை கேட்குறியோ எனக்கு புரியல, அப்போ நீ நான் எந்த அளவுக்கு நான் ஃபாலோ என்ன இதில் விழ முடியும். அதுக்கு தான் இங்கே ஒரு ஸ்பெஷல் ஏஜெண்ட்டாக ஒருத்தர் அனுப்புகிறாங்க, நீ போய் அந்த வேலையை வரேன்ட்டு. ஸோ ஓரளவுக்கு நம்ம பன்முகத்தன்மையை நம்ம பாதுகாத்து கொண்டு வந்தால், நம்ம பன்முகத்தன்மையை நம்ம கொண்டாடினால் இவர்களிடம் நம்ம தப்பிக்கலாம். அதனால் என்னுடைய சின்சியர் ரிக்வஸ்ட், தமிழர்கள் எல்லாருக்கும், உங்களுடைய தெருவுலையும் சரி உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் சரி பன்முகத்தன்மையை நீங்கள் கொண்டாடுங்க. ஏற்றத்தாழ்வுகளை சரிசாய ட்ரை பண்ணுங்கள். சாதியாக பிரிந்திருப்பது எல்லாத்தையும் வந்து மறக்க ட்ரை பண்ணுங்கள், அதை மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஒரே மருந்து இதுக்கு. நன்றி சார், உங்களோட நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.